வெல்கம் டு கேசிபி டிவி. அண்ணன் கேசி பழனிசாமி அவர்கள் நடத்திய 69வது ஜூம் மீட்டிங்கின் சிறப்பம்சங்கள். 69வது ஜூம் மீட்டிங்கில் 3000க்கு மேற்பட்டோர் முகநூலில் நேரலையில் பங்கேற்றனர். 204 தொண்டர்கள் கலந்து கொண்ட ஜூம் மீட்டிங்கில் 30க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக பரிமாறினர். பெரும்பாலானோர் ஒன்றுபட்ட அதிமுகவை ஆதரித்தனர் மற்றும் பிஜேபி கூட்டணி தேவையில்லை என்ற கருத்தை வலியுறுத்தினர். முகநூல் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த நபர்களின் பதிவுகள் இதோ. அஇஅதிமுகவிலிருந்து விலகிய அனைவரும் அஇஅதிமுகவில் மீண்டும் இணைந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒன்று கூடி சந்திக்க வேண்டும். நமது எதிரி தீயசக்தியான திமுகவை அழிக்க போராட வேண்டும். அம்மா சொன்னது போல் இந்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கும் என்பதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை முகநூல் மூலமாக பதிவு செய்துள்ளார் அதிமுகவின் உண்மையான தொண்டர். 69வது ஜூம் மீட்டிங்கில் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் பிரதிபலிப்பாக ஒன்றுபட்ட அதிமுக என்ற கருத்தை வலியுறுத்தினார் அண்ணன் கே சி பழனிசாமி அவர்கள். மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய பணியை நம்ம செய்வோம். தொண்டர்களை ஒருங்கிணைப்போம். தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வை உண்டாக்குவோம். இங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பிரமாணமா ஸ்கிரீன்லயே 120 பேருக்கு மேல வந்து வந்தாங்க. சிஸ்டத்துல கனெக்ட் ஆனவங்க 300 பேருக்கு மேல கனெக்ட் ஆனாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் லைவ்ல பார்த்திருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னம், ஒன்றுபட்ட அதிமுக, எல்லோரையும் இணைப்பது வலிமைப்படுத்துவது சாத்தியமா என்ற கேள்விக்கு அண்ணன் கே சி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில் இதோ. அம்மா வந்து இருக்கும்போது வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாங்க இந்த தொகுதியில. இது எல்லாரும் வந்து ஒன்றுபட்டு நீங்க சொன்ன மாதிரியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா நம்ம அண்ணா திமுக உடவே கூடாது. சசிகலா அவர்கள் தாங்க எல்லாமே அப்படின்னு மேல போகையில அதில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கீழே கொண்டு வர்றோம். அப்ப எல்லோரையும் இணைப்பதும் வலிமையானதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ரெட்டலை சின்னம், அதிமுக, அம்மா, 1.5 கோடி தொண்டர்கள், இதுக்குள்ளதான் நம்ம வந்து சுத்தி வந்து நின்றுக்கணும். அதனால இதை தாண்டி உயர்ந்தவர்கள் என்பவர்கள் யாருமே கிடையாது. அது அந்த அளவுலதான் நம்ம அந்த அளவுலயே நம்ம பயணிப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை சார் நம்ம தொண்டர்கள் மூலமா தான் இன்னும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் சார். அது ஓட்டு கண்டிப்பா நடக்கும். அதுல வந்து உறுதியா நான் இருக்கேன் சார். தொண்டர்கள் மூலமா தான் எலெக்ஷன் வச்சு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். இவங்க குழு இதெல்லாம் வச்சு வேணாம் சார். ஏன்னா அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி சார். நம்ம அம்மா எம்ஜிஆர்லாம் வந்து அவங்கெல்லாம் சொல்லதுக்கு நமக்கு இதாக இருக்கு. இப்போ அவங்கள எவ்வளோ அவங்க சமாதியை திறக்கிறோன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக நடத்திக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு லீடரு, எவ்வளோ பெரிய ஆளுக்கு அவங்க ஒரு ஆளுமை மிக்க அம்மா அவங்கள எவ்வளோ சிரிப்பாக எங்களை அது ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு சார். எத்தனையோ தலைவர் இருக்காங்க உலகத்தில். அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு தொடர்ந்துருக்கலாம். 69வது ஜூம் மீட்டிங்கில் விவசாயி மைந்தனின் ஆதங்கம், உண்மையான அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவிகள் கொடுக்க யார் தடையாக இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அண்ணன் கே சி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில் இதோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அதிமுக வந்து ஒன்றுபட்ட நீங்க சொல்ல மாட்டோம்னா நானும் அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறத நானும் வன்மையா சொல்றேன். என்னோட ஆதங்கம் என்னன்னா, இப்ப இருக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் அம்மா அப்படிங்கிற ஒரு இதனாலதான் இருக்கிற ஆளு தர. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்ல இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, ஒரு வந்து அதிமுக ஒரு இதே கிடையாது. தன்னோட சுயலாம் அந்த ஒரு இதுலதான் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு தொண்டன் இருக்கானா என்னைக்குமே வாழ்நாள் பூரம் வந்து எந்த கட்சிக்கு உண்மையா இருக்கானோ அந்த கட்சியோட இதுலதான் இருக்கிறான். அதே இது வந்து ஒரு அமைச்சரா இருக்காலும் இருக்கிறதே கிடையாது. இப்போ பதவி இருக்குந்தோட்டிக்கு இந்த இது நம்ம லாஸ்டா எடுத்துக்கலாம். தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்லாம் வந்து இதுல இருந்தாரு. அப்புறம் தினகரன் அவரோட போனாரு. அதுக்கப்புறம் இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு. நீங்க பாருங்க, ஒரு தொண்டனுக்கு இருக்க இது வந்து அரசியல்ல வந்து அமைச்சர் அந்த பதவிகளை வந்து ஆக்கிரமிச்சவர்களுக்கு வந்து இருக்கிறதே இல்லை. ஆனா திரும்பவும் என்ன பண்ணுது அந்த கட்சி? அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தான் பதவிகள் இதெல்லாம் கொடுக்குறத தவிர தொண்டனுக்கு ஏன் கொடுக்க மறுக்குது? அதான் என்னோட ஆதங்கம். அழகா சொன்னீங்க. இதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை இந்த தலைவர்கள் வழி நடத்துவாங்கன்னு சொல்லல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் சொன்னது அவர்களுக்கு பிறகு அடுத்த தலைவர்கள் யார் அப்படிங்கறதை அடிப்படை உறுப்பினர்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்பார்கள், அவர்கள் முடிவு செய்வார்கள், கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கறத இதை உணர்ந்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தலைவர்கள் என்பவர்கள் தங்களது குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் சம்பாத்தியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தாங்கள் மீண்டும் பதவிக்கு வருவதற்காக எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராக இருப்பார்கள். அப்படிங்கிறதுனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அடிப்படை தொண்டர்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இதத்தான் 2016ல நான் அம்மா அவர்கள் மறைவுல இருந்து நீங்க யார வேணாலும் தேர்ந்தெடுங்க, ஆனால் இது அடிப்படை தொண்டர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும், பொதுக்குழு இதை முடிவு செய்யக்கூடாது என்று திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சொன்னேன். திருப்பி இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த விதிகளை மாற்றி அவர்களுக்கு இரட்டையை கையெழுத்து இடுகிற அதிகாரம் என்று வருகிற பொழுது சொன்னேன். இன்றளவுக்கு அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிற மிக சரியா சொன்னீங்க தம்பி. இதுதான் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் எடுத்த முடிவு, தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கும் இந்த இயக்கம் வலிமையோடு விளங்க வேண்டும் என்றால் இந்த தொண்டர்கள் தான் முடிவெடுக்கணுமே ஒழிய தலைவர்கள் எடுக்க மாட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக இதுதான் வேணும், இதுதான் இந்த தேர்தலை சந்திக்கணும். இந்தந்த அந்தந்த தொகுதியில இருக்கிற பொது உறுப்பினர்கள், நான்லாம் எம்ஜிஆரோட இருக்கிற பொழுது தொகுதியில பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும், பொறுப்பாளர்கள் மட்டுமில்ல அதிமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்துப்பாங்க. அந்த மாதிரியான கூட்டங்களை நடத்தி அந்த தொகுதியில செல்வாக்கு பெற்றவர்களை நம்ம அடையாளப்படுத்தலாம். 2-3 பேர் கேட்டா கூட ஆளுக்கு ஒரு பொறுப்பாக, சரி இந்த முறை நீங்க இருங்க, தேர்தலில் நெல்லுங்க, இவர் ஜெயிச்சு வந்தா இவருக்கு இந்த வாய்ப்பு என்கிற அளவுல நம்ம இதை அனுசரித்து எல்லோரையும் அரவணைத்து செல்கிற தலைமை தான் இன்றைய அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் பிரதிபலிப்பாக 69வது ஜூம் மீட்டிங் அண்ணன் KC பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அடுத்து 70வது ஜூம் மீட்டிங் 10/2/2021 புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். 70வது ஜூம் மீட்டிங்கில் பங்கு பெற்று பேச விரும்பும் தொண்டர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 7530000123 4. அண்ணன் KC பழனிசாமி அவர்கள் நடத்தும் 70வது ஜூம் மீட்டிங்கில் பங்கு பெறுங்கள். உங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள்.